ஆங்கிலத்தில் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பரிமாறப்பட்டது. ஆகவே சில சமயங்களில் அதற்கான கால அவகாசங்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். விடுதலை புலிகள் அரசாங்கம் இரண்டு தரப்புமே யுத்த குற்றங்கள் ஈடுபட்டிருப்பதாக சான்றுகள் கிடைத்தன, அது விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார். அதே விஷயத்தை இவர்கள் கோட் பண்ணி ஒரு அறிக்கையை வந்து ஜெனீவாவுக்கு தமிழர் தரப்பு அனுப்புவது என்பது, அவர்களோடு விசாரணை செய்து புலிகள் குற்றவாளிகளா சுற்றவாளிகளா கண்டுபிடிப்பது என்பது வேறு விஷயம். இலங்கை அரசாங்கம் ஒரு பொழுதும் இராணுவத்தினர் குற்றவாளிகள் என்று சொன்ன ஒரு சொல்லை இதுவரை சொல்லவில்லை. முன்னாள் போராளிகளை சேர்ந்த கட்சிகள் என்பன தரஸ்மன் அறிக்கையில் கூட அவர்களுடைய விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது விசாரிக்கப்படும் என்ற அச்சம் காரணமாகத்தான் போன மார்ச் மாசத்துக்கும் செப்டம்பர் மாசத்துக்கும் இடையிலான அரசாங்கத்தினோட அடக்குமுறை நடவடிக்கைகளை பட்டியலிட்டு நாங்கள் அந்த விஷயத்தை ஜெனீவா புள்ளி விவரங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். முழுமையான புள்ளி விவரங்கள் இல்லாவிட்டாலும் கூட காணிகள் வணக்கம். சமூகத்தின் நிலவரம், சமகால அரசியல் நிகழ்வுகளின் ஆய்வகம். ஜெனீவா மனித உரிமை பேரவைக்கு தமிழ் தேசிய கட்சிகள் பிரிந்து நின்று கடிதம் அனுப்பியிருக்கின்றன. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற இரண்டு கட்சிகளுடன் இணைந்து ஆரம்ப காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கம் பெறுகின்ற பொழுது அங்கம் வகித்த கட்சிகள் இரண்டும் இணைந்து அதனுடன் விக்னேஸ்வரன் தலைமையிலான விக்னேஸ்வரன் நாடாளுமன்ற உறுப்பினரும் கையொப்பம் வைத்து ஜெனீவாக்கு மனித உரிமை பேரவைக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். இது தொடர்பான விடயங்கள் தொடர்பில் பேசிக் கொள்வதற்காக இபிஆர்எல்எஃப் கட்சியினுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் நம்முடன் இணைந்து கொள்கின்றார். வணக்கம். நீங்கள் நீண்ட காலமாக குறிப்பிட்டு வந்த விடயம், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற பங்காளி கட்சிகள் துணிந்து முடிவு எடுக்க வேண்டும் என்று, தற்பொழுது உங்களுடன் இணைந்து இந்த கோரிக்கை கடிதத்துக்கு அவர்கள் அனுப்ப வருவதற்குரிய காரணமாக என்ன என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அண்மை காலமாக கெலோ இயக்கத்தினர் ஒரு முக்கியமான விஷயங்களில் நாங்கள் ஒன்றாக இணைந்து பணியாற்றலாம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். அந்த முக்கியமான விடயங்கள் என்னவென்று ஒரு பட்டியலிடப்பட்டது. இந்த பட்டியலில் பறிபோன காணிகளை மீள பெற்றுக் கொள்வது, காணிகள் பறிமுதலாவதை தடுப்பது, அரசியல் கைதிகளை விடுவிப்பது, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது, 13வது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவது போன்ற பல விஷயங்கள், ஏறத்தாழ 14-15 விஷயங்கள் உள்ளடங்கியிருந்தன. அதில் நாங்கள் முதல் 4 விடயங்களாக, ஒன்று காணி சம்பந்தமாகவும், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பாகவும், கைதிகளை விடுவிப்பது தொடர்பாகவும், 13வது திருத்தத்தினை முழுமையாக அமுல்படுத்துவது தொடர்பாகவும் நாங்கள் ஆரம்பத்தில் எவ்வாறு இணைந்து வேலை செய்வது என்ற விடயத்தை யோசித்தோம். அப்பொழுது ஒரு விடயம், 13வது தேதி ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தினுடைய கூட்டத்தொடர்கள் ஆரம்பமாக இருப்பதால் நாங்கள் இணைந்து அவர்களுக்கு போன மார்ச் மாசத்திலிருந்து இந்த செப்டம்பர் மாதம் வரையில் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை மேற்கொண்ட அடக்குமுறை நடவடிக்கைகளை பட்டியலிட்டு அவர்களுக்கு அனுப்புவதன் ஊடாக அதனை அவர்கள் பிரயோசனப்படுத்திக் கொள்ள முடியும், இலங்கையில் என்ன விடயங்கள் நடக்கின்றன என்பதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்த முடியும், இலங்கை அரசாங்கம் ஒரு தான் ஒரு பிரச்சார நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது வெளிநாட்டு தூதுவர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் தாங்கள் என்னெல்லாம் சாதித்திருக்கிறோம் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் இதனை அனுப்புவது எங்களுக்கு ஒரு பிரயோசனமானது என்ற அடிப்படையில் அந்த ஒரு கோரிக்கையை நான் அவர்கள் முன்வைத்த பொழுது அதனை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதன் பிரகாரம் அதில் எங்களுக்கு ஒரு சிறிய இடைஞ்சல் வந்தது. திரு மாவை சேனாதிராஜா அவர்கள் எல்லோரும் இணைந்து அதனை செய்ய முடியும் என்று கூறிய பொழுது திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் கேட்டார், நீங்கள் கூறுகின்றீர்கள், பிற்பாடு இதனை திரு சம்பந்தர் சுமந்திரன் போன்றோர் ஏற்றுக்கொள்வார்களா, இப்படியான கூட்டத்தில் அவர்கள் யாராவது இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்றொரு கருத்தை முன்வைத்தார். அதன் பிரகாரம் கடந்த மாதம் 22வது தேதி இந்த ஜூம் செயலி ஊடாக நடந்த அந்த கூட்டத்திற்கு சுமந்திரனும் வரவழைக்கப்பட்டார். இடையில் இந்த கூட்டம் நடந்து கொள்வது வரவழைக்கப்பட்டார். அப்பொழுது இந்த விஷயங்கள் திரும்பவும் பேசப்பட்டது. அப்பொழுது திரு சுமந்திரன் அவர்கள் இந்த முறை இப்போ நடப்பது வந்து ஒரு வாய்வழி மூலமான அறிக்கை, ஓரல் சப்மிஷன் தான் நடக்கும்,
ஆகவே இந்த முறை இவ்வாறான ஒரு அறிக்கை தேவையில்லை, அடுத்த மார்ச் மாசத்துக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். ஆனால் அது அவங்க ஒரு அறிக்கையினுடைய தேவையை நாங்கள் வலியுறுத்தி கூறிய பொழுது அவர் அதனை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்லாமல் அப்போ அவ்வாறான ஒரு அறிக்கையை தயார் செய்வதாகவும் கூறினார். அதனுடன் ஒரு வெரிடேஜ் என்று சொன்ன ஒரு என்ஜிஓ ஒன்று இருக்கிறது கொழும்பில், அது இவருக்கு நெருக்கமான ஒரு சுமந்தன் அவர்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு என்ஜிஓ. அவர்கள் வந்து ஒரு வருடாந்தம் ஒரு அறிக்கை தயார் செய்வதாகவும், இந்த விஷயங்கள் எவ்வளவு தூரம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கவில்லை என்பது, ஆகவே அந்த அறிக்கை பிரயோசனமானதாக இருக்கும் என்று கூறினார். அதனை எங்களுக்கு அனுப்பி வைக்கும்படி விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். ஆனால் அந்த அறிக்கையும் வரவில்லை. அவருடைய வேறு விதமான செய்திகளும் வராத ஒரு நிலையில் காலம் தாழ்த்தாமல் இதனை நாங்கள் செயற்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு அறிக்கையை தயார் செய்து எல்லோருடைய ஒப்புதலுடன் அது இப்போ பார்வைக்கு கொடுக்கப்பட்டு திருத்தப்பட்டு ஒரு அறிக்கை ஒன்றை தயார் செய்தோம். அந்த அறிக்கையை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு விக்னேஸ்வரன் அவர்கள், ஸ்ரீகாந்தா, நான் மற்றும் டெலோ புளட் போன்ற அமைப்புகள் ஏற்றுக்கொண்டன. திரு மாவி சேனாதி ராஜா அவர்களுக்கும் அது அனுப்பப்பட்டது. அவர் கொஞ்சம் பொறுங்கள், திரு நிபேர் சுமந்தன் ஒரு அறிக்கை தயாரிப்பதாக கூறினார். ஆனால் நாங்கள் கொண்டும் இதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதில் ஏதாவது மேலதிகமாக சேர்க்க வேண்டுமாக இருந்தால் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆகவே இதில் அவர்களும் நீங்களும் கையெழுத்து வைக்க முடியும் என்பதை நாங்கள் சொன்னோம். ஆனால் அவர்கள் தாங்கள் வேறான ஒரு அறிக்கையை தயார் செய்வது கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்படி கூறினார்கள். அந்த நேரத்தில் இந்த அறிக்கை பிரயோசனப்படுத்தப்பட வேண்டும், ஆகவே அதனை நாங்கள் காலம் தாழ்த்தாமல் அனுப்ப வேண்டும் என்ற ஒரு நிலையில் நாங்கள் ஏற்கனவே பேசிக்கொண்டதன் பிரகாரம் போன மார்ச் மாதத்துக்கும் செப்டம்பர் மாதத்துக்கும் இடையிலான அரசாங்கத்தினுடைய அடக்குமுறை நடவடிக்கைகளை பட்டியலிட்டு நாங்கள் அந்த விஷயத்தை ஜெனீவாக்கு அனுப்பியிருந்தோம். ஆகவே இதில் நாங்கள் யாரையும் வெளியில் விட வேண்டும் என்ற அப்படியான சிந்தனையும் கிடையாது, அல்லது கட்சிகள் பிரிந்து போகின்ற என்ற அந்த நோக்கங்களும் கிடையாது. எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டும் என யோசித்தோம். ஆனால் தமிழரசு கட்சி தான் தயார் பண்ற ஒரு அறிக்கை, அவர்கள் எப்பொழுது தயார் பண்ணுவார்கள் பண்ண மாட்டார்கள் என்பதும் தெரியாது. ஆகவே அதை காலம் தாழ்த்தி கொண்டிருந்த ஒரு நிலையில் நாங்கள் யோசித்தோம், இதனை செய்ய வேண்டும் என்பதற்காக அதனை செய்திருக்கிறோமே தவிர நாங்கள் எந்தவித காரணம் கொண்டும் வேறு நோக்கங்கள் இதற்குள் இருக்கவில்லை. சுமத்ரன் அவர்கள் கூறிய அந்த கடிதம் அல்லது அவர் குறிப்பிடுகின்ற அந்த என்ஜிஓ தொடர்பில் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கின்றதா, அல்லது அந்த அவர் அனுப்பின அறிக்கை என்பதில் மாற்று கருத்துக்கள் இருந்திருக்கின்றதா? நிச்சயமாக அந்த அறிக்கையில் மாற்று கருத்துக்கள் இருக்கின்றது. அந்த அறிக்கையின் அதில் அந்த முதலாவது விஷயமே வந்து யுத்தம் முடிந்தவுடன் காங்கி முன் அவர்கள் நிறுவிய தர்ஷ்மன் தலைமையிலான ஒரு கமிஷன் ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த கமிஷனில் ஜஸ்மின் சூக்கா, தர்ஷ்மன் என்பவர்கள் மூன்று பேர் அதில் இருந்தார்கள். அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையில் விடுதலை புலிகள், அரசாங்கம் இரண்டு தரப்புமே யுத்த குற்றங்களில் ஈடுபட்டிருப்பதாக சான்றுகள் இருக்கின்றன, அவை விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதே விஷயத்தை இவர்கள் கோட் பண்ணி ஒரு அறிக்கையை வந்து ஜெனீவாவுக்கு தமிழர் தரப்பு அனுப்புவதென்பது, அவர்கள் ஒரு விசாரணைக்கு இது புலிகள் குற்றவாளிகளா சுட்டவாளிகளா கண்டுபிடிப்பது என்பது வேறு விஷயம். இலங்கை அரசாங்கம் ஒரு பொழுதும் இராணுவத்தினர் குற்றவாளிகள் என்று சொன்ன ஒரு சொல்லை இதுவரை சொல்லவில்லை. அது தொடர்பாக விசாரணை செய்ய வேண்டிய ஒரு கருத்து இதுவரை இலங்கை எந்த ஒரு அரசாங்கம் சொன்னது கிடையாது. ஆனால் நாங்கள் தமிழர் தரப்பு, பாதிக்கப்பட்ட தரப்பு, பல்லாயிரம் மக்களை பலி கொடுத்த ஒரு தரப்பு, நாங்கள் ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு தரப்பு, நாங்கள் மனித உரிமை அமைப்புக்கு ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது நாங்கள் தர்ஷ்மன் அறிக்கையில் இவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் இரண்டையும் சமப்படுத்த முயற்சிப்பது என்பது, அது உண்மையிலுடைய எங்களுடைய கோரிக்கைகளை பலவீனப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்த்தோம். ஆகவே அவ்வாறான ஒரு அறிக்கை எழுதுவது என்பது, அல்ல அவ்வாறு எழுத தூண்டுவது சிந்திப்பது என்பதே ஒரு தவறான ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். விடுதலை புலிகள் சம்பந்தமாக ஒரு விசாரணை கமிஷன் அறிவிக்கப்பட்டு அதை ஜெனீவாவோ அல்லது வேறு அமைப்புக்குழு அதனை அது விசாரிப்பது அது வேறு பிரச்சனை, அது வருகின்ற பொழுது பார்த்துக்கொள்ள வேண்டிய பிரச்சனை. ஆனால் நாங்கள் யுத்தத்துக்கு பிற்பாடும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இவ்வாறான சூழ்நிலையில் நாங்கள் எங்களுடைய விடுதலை போராட்டமும் அரசாங்கத்தினுடைய இன அழிப்பும் ஒன்று என்ற கோதாவில் நாங்கள் ஒரு கோட்டேஷனை ஒரு அறிக்கையிலிருந்து ஒரு கோட்டேஷனை எடுத்து போடுவது என்பது அது ஒரு ஏற்புடைய ஒரு சரியான விடயமாக எனக்கு தெரியவில்லை. அந்த விஷயமே அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை வெளியிடுகின்றதை நான் கருதுகிறேன்.
இன்றைய தினம் காலை கதிர் கதிர் பத்திரிகையில் வித்யாதரன் அவர்களால் எழுதப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக முன்னாள் போராளிகளைச் சேர்ந்த கட்சிகள் என்பன தரஸ்மன் அறிக்கையில் கூட அவர்களுடைய விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது விசாரிக்கப்படும் என்ற அச்சங் காரணமாகத்தான் இந்த முன்னாள் போராட்டங்களில் ஈடுபட்ட கட்சிகள் இந்த அறிக்கையில் கையொப்பம் வைக்கவில்லையா என்பது தொடர்பான ஒரு கேள்வி எழுப்பிய ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருந்தது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கில் கடந்த 3-4 நாட்களாக இந்த அறிக்கை ஜெனீவாவுக்கு அனுப்பப்பட்ட நாளிலிருந்து திரு வித்யாதரன் அவருடைய காலைக்கதிர் பத்திரிகை மிக காரசாரமாக இந்த விஷயங்களை விமர்சித்து வருகிறது. வில்லன்களாகவும் துரோகிகளாகவும் அவர் கணக்கு அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் அவ்வாறுதான் அமைந்திருக்கின்றன. அவர் ஒரு மூத்த ஊடகவியலாளர் என்று எல்லோராலும் பேசப்படுபவர். ஆனா கடந்த ஒரு வாரமாக நான் அந்த இடத்துக்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த இடத்துக்கள் இனி இப்படித்தான் இது இப்படித்தான் என்று சொன்னாலும் சரி, அது ஒரு எடிட்டோரியலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, அவை மிகவும் காட்டமாகவும் காரசாரமாகவும் டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பது மாத்திரமல்லாமல் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியில் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் காரசாரமாக கண்டிக்கின்றார்கள். ஆனா உண்மையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, தரிஷ்மன் அவர்களுடைய அறிக்கை என்பது அது நாங்கள் யாரும் எதிர்த்த ஒரு அறிக்கை அல்ல. இப்பொழுது இவர்கள் அனுப்பக்கூடிய ஒரு அறிக்கையில் அதில் இருக்கக்கூடிய எங்களுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு கோட்டேஷனை தூக்கி இவர்கள் அதில் இணைப்பதுதான் தவறு என்று சொன்னேமே தவிர, தரிஷ்மனுடைய அறிக்கையை யாரும் நிராகரித்தது கிடையாது. அதில் இருந்த ஒரு சொற்தொடரை நீங்கள் எடுத்து உங்களது தேவைக்காக பயன்படுத்துகிறீர்கள். அது தமிழ் மக்களுக்கு தேவையற்ற ஒரு சொற்பதம். அதை நீங்கள் பயன்படுத்துவதற்கான இன்றைய காரணம் என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வியை தவிர, நாங்கள் ஒட்டுமொத்தமாக தர்ஷ்மனுடைய அறிக்கையை நாங்கள் எந்த காலத்திலும் நாங்கள் நிராகரித்தது என்பது கிடையாது. ஆகவே அதில் ஒட்டு குழுக்களோ ஒட்டு இல்லாத குழுக்களோ யாரை பற்றியும் அதில் என்னவும் இருக்கலாம். ஆகவே அவ்வாறான ஒரு விசாரணை வருகின்ற பொழுது நிச்சயமாக அதனை நாங்கள் பார்த்து கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம். அதற்கு யாரும் இடைஞ்சலாக இதுவரை இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போவதே கிடையாது. ஆகவே மொட்டந்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிற மாதிரியான சில விஷயங்களை எனக்கு தெரியாது. அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் என்ன காரணத்துக்காகவோ. அவர் எங்களுக்கு இனிய நண்பர், நல்ல நண்பர். ஆனால் இந்த விஷயங்களை பொறுத்தவரையில் அவர் தனது சொந்த சிந்தனைக்கு ஏற்ற வகையில் எழுதி கொண்டிருக்கிறார். ஆனால் அது எங்களுக்கு ஏற்புடைய ஒரு கருத்தாக இல்லை. உங்களுடன் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதி ராஜா குறிப்பாக உங்களுடைய கூட்டுடன் மிக இணக்கமாக செயற்படுபவர். அவர் இந்த விடயத்திலே ஏன் சரியான முறையில் கையாள தவறி இருக்கின்றார்? இந்த விஷயம் மாத்திரமல்ல, அண்மை காலமாக ஒரு முக்கியமான விஷயங்கள் கூட்டாக செயற்படலாம் கொள்ளலாம் போன்ற பல விஷயங்களில் அவர் ஆரம்பத்தில் எங்களுடன் ஒத்து பேசினாலும் செய்யலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாலும் கூட அவர்களது கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டங்களில் அவை அனைத்தும் நிராகரிக்கப்படுகின்றது. அது நிராகரிக்கப்படுகின்ற பொழுது அது நிராகரிக்கப்படாமல் அதற்கு அதனுடைய தேவையை பற்றி சொல்லி அதனை முன்னெடுத்து செல்பவராக நிச்சயமாக அவர் இல்லை என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அவரது தமிழரசு கட்சியினுடைய உயர் கூட்டங்களில் ஏற்கனவே எங்களது கூட்டுக்களில் எடுக்கப்பட்ட அந்த முடிவுகள் என்பது நிராகரிக்கப்படுகின்ற பொழுது அவரால் இல்லை இது தேவை என்பதை சொல்லி அதனை ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் அதனை தனது சகாக்களுக்கு எடுத்தியம்பி அதனை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ச்சியாக அவர் இல்லை என்ற ஒரு நிலவரம் இருக்கின்றது. ஆகவே அது இன்று இருக்க நேற்றல்ல, இன்னும் இந்த ஜெனீவா சம்பந்தமான பிரச்சனை தொடர்பாக மாத்திரமல்ல, கடந்த காலங்களிலும் அவ்வாறான சில விஷயங்கள் நடந்தன. அதே விஷயம் ஜெனீவா விஷயங்களிலும் நடந்திருக்கின்றது. கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற இரண்டு பிரதான கட்சிகள் உங்களுடன் இணைந்திருக்கின்றன. குறிப்பாக உங்களுடைய கூட்டில் இருப்பவர்களும் கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து வந்தவர்கள் தான். ஆகவே கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து வெளியில் வந்து ஒரு கோரிக்கை கடிதத்தினையோ அல்லது உங்களுடைய செயற்பாடுகளை செய்வதற்கு பதிலாக கூட்டமைப்புகள் அந்த விடயத்தினை ஏன் உங்களால் இணைந்து முன்னெடுக்க முடியாமல் போனது? கூட்டமைப்பிலிருந்து நாங்கள் வெளியேறியதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அந்த காரணங்கள் பல முறை பல்வேறுபட்ட ஊடகங்களில் அதை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது. 2017 இபிஆர்ல கூட்டமைப்பை விட்டு வெளியேறியன்னு சொன்னால், நாங்கள் அது ஆரம்பித்த காலத்தில் இருந்து விடுதலை புலிகளினுடைய காலத்தில் இருந்து 2017 வரை அந்த கூட்டமைப்புக்கு ஒரு வடிவத்தை கொடுக்க நாங்கள் முயற்சி செய்தோம். ஒரு ஸ்ட்ரக்சர்,
அதற்கான ஒரு செயற்குழு, அதற்கான ஒரு பொதுக்குழு, அதற்கான ஒரு யாப்பு, அதற்கான ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட், இதுகள் எதுவுமே அதுக்கு இன்று வரை இருக்கவில்லை. ஆகவே அவ்வாறான ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அப்படி உருவாக்குவதன் மூலம்தான் ஒரு இனத்துவ விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு கட்சிக்கான அந்த விடயத்தை நாங்கள் அங்கு கொண்டு வர முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் சில சில உதிரிகளினுடைய கூட்டாகத்தான் இது இருக்கும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி பல தடவை பேசணும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக தமிழரசு கட்சி தயாராக இருக்கவில்லை. தமிழரசு கட்சியுடன் இணைந்து டிஎன்ஏல் இருந்த ஏனையோரும் அதற்கு பாரிய அளவில் உத்வேகமாக அல்லது அதற்கு அதனுடைய தேவையை கருத்தில் கொண்டு செயற்படுபவர்களாகவும் இருக்கவில்லை. ஆகவே அந்த வகையில் 2017 நீங்கள் பார்த்தால் புதிய அரசியல் சாசனம் சம்பந்தமாக வடகிழக்கு இணைப்பு கைவிடப்பட்டது, வடகிழக்கில் பௌத்தத்திற்கு முதலிடம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதே போல ஒற்றையாட்சி என்பதற்குமான ஒரு வியாக்கியானங்கள் புலையான முறையில் கற்பிக்கப்பட்டன. இதற்கெல்லாம் நாங்கள் அவர்களிடம் சம்பந்தரையாவிடம் இதற்கான விளக்கங்கள் கேட்ட பொழுது அவை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்ற விடயம்தான் அவர்கள் சொல்லப்பட்டது. அதற்கு பிற்பாடும் அதில் தொடர்ந்து பயணிப்பது எவ்வளவு தூரம் பிரயோசனமானது என்ற அடிப்படையில் தான் 2017 அதிலிருந்து நாங்கள் தனியாக விலக வேண்டி வந்தது, ஒரு தேவை ஏற்பட்டது. ஆகவே நீங்கள் சொன்ன விடயம் பற்றி நாங்கள் அண்மையில் கூட செல்லோ செல்லும் அடைக்கல்நாதன் அவர்களோட பேசுகிற பொழுது என்ன மாற்றங்கள் இப்பொழுது டிஎன்ஏக்குள் ஏற்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவில்லை, அதே அப்படியே தான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு செல்வம் அடைக்கல்நாதன் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக வர வேண்டும், இதற்கு முன்பு சுமந்த் இருந்தார், இன்னும் கூட அதனை அவ்வாறான விஷயங்களை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. ஆகவே இது ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள், ஒரு சிலருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இது எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அவ்வாறான மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கிற பொழுது அதற்கு திரும்பவும் நாங்கள் செல்வது என்பது வந்து எந்த விதத்திலும் அது ஒரு புதிய மாற்றங்களை உருவாக்காது. அப்படி செல்ல வேண்டுமாக இருந்தால் அங்கு ஒரு மாற்றங்கள் வேண்டும், ஒரு 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 யாப்பு வடிவிலான ஒரு விஷயம் உருவாக்கப்படுமாக இருந்தால் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது. அதற்கு நான் நம்பவில்லை, அதற்கு எண்ணம் தமிழரசு கட்சி அதற்கு இணங்கி வரும் என்ற ஒரு நிலை இதுவரை கிடையாது. தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி ஒற்றுமையாக தன்னுடைய பயணத்தை முன்னெடுக்கிறதா? இயன்ற வரையில் நாங்கள் பல விஷயங்களை கலந்து பேசுகின்றோம், நாங்கள் எல்லா அதற்கான முடிவுகளை எடுக்கின்றோம். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். ஆகவே அந்த கூட்டத் தொடர்களில் என்ன விடயங்கள் சொல்லப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும் என்ற விஷயங்களை நாங்கள் கலந்து பேசுகின்றோம். அதே போல இந்த பொது விடயங்கள் சம்பந்தமாகவும், உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் கடந்த 22 நாங்கள் என்னென்று சொல்லி சொல்வது இந்த காணி பிரச்சனை காணாமலாக்கப்பட்ட காணி பிரச்சனை, பயங்கரவாத தடை சட்டம், அரசியல் கைதிகளுடைய விடுதலை, 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது என்ற விஷயத்தை திரு விக்னேஸ்வரன் அவர்கள் தான் ப்ரப்போஸ் பண்ணார். இதனை நாங்கள் முதன்மையான விஷயங்களாக முதல் ஆரம்பத்தில் இதனை எப்படி கையாள்வது என்பதை பார்க்கலாம் என்று. ஆகவே அதற்கு எல்லா தரப்பினரும் அதை ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் தான் அது போகின்றது. ஆகவே இயன்ற வரையில் ஒரு கூட்டம் இருக்கிற பொழுது நிச்சயமாக பல கருத்துக்கள் வரும், எதிர்கருத்துக்கள், சரியான கருத்துக்கள். ஆனாலும் கூட நாங்கள் இந்த விஷயங்களில் இயன்றவரை நாங்கள் கூட்டாக செயற்படுவதற்கு முயற்சி செய்கிறோம். ஜெனிவா மனித உரிமை பேரவைக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் எனது சசிதரன் கையொப்பமிடுகிறது. உண்மையாகவே இந்த கூட்டங்கள் யாவும் இந்த சூம் தொடரே அதனூடாகத்தான் நடைபெற்றது. நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து பேசி செய்யவில்லை. ஆகவே இந்த கடிதம் வந்து எல்லோருக்கும் அனுப்பப்பட்டது, அவருடைய கருத்துக்கள், சரி பிழைகள், கரெக்ஷன்கள் சொல்வதற்கு அனுப்பப்பட்டது. ஆகவே அதில் இயன்று சகல விதமான விஷயங்களும் மாற்றப்பட்டது, திருத்தப்பட்டது, செய்யப்பட்டது, எல்லாமே நடந்தது. ஆகவே அவர் கூறுவது போன்று இங்கு வந்து ஒரு இனக்குழுமம் ஒன்று ஏதோ ஒரு வார்த்தையை மாற்றப்படவில்லை என்று சொல்லுவது என்னை பொறுத்தவரையில் அது ஒரு தவறான கருத்தாகத்தான் எனக்கு பட்டது. ஏன்னு சொன்னால் இந்த விஷயம் நாங்கள் உடனடியாகவே தமிழில் மொழிபெயர்ப்புக்கு நேரம் கிடைக்காத காரணத்தால் ஆங்கிலத்தில் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பரிமாறப்பட்டது. ஆகவே சில சமயங்களில் அதற்கான கால அவகாசங்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. வேறு அவர்களுக்கு வேறு என்ன காரணம் இருக்குமோ தெரியவில்லை. ஆனால் உண்மையாகவே இதை நாங்கள் எல்லோருக்கும் அனுப்பி அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டு பல்வேறுபட்ட கரெக்ஷன்ஸ் நடந்தது. இது 1-2 ஏறத்தாழ 3-4 நாங்கள் அந்த விஷயங்கள் செய்யப்பட்டு தான் அனுப்பினது. ஆகவே நாங்கள் எந்தவித காரணம் கொண்டும் அவரை உதக்க வேணும், அவரது கருத்தை கேட்கக்கூடாது என்பதல்ல, எல்லாம் கேட்கப்பட்டது. ஆனால் நான் நம்புகிறேன் அதுக்கு மேல் அதில் சொல்வதற்கு எதுவும் இல்லை.
இந்த வருடம் ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் ஒரு கோரிக்கை கடிதத்தினை மூன்று பிரதான தேசிய கட்சிகளும் அனுப்பியிருந்தன. தற்பொழுது 6 மாதங்களின் பின்னர் ஒற்றுமையாக இன்னும் ஒரு கடிதத்தினை எழுத முடியவில்லை. நீங்கள் அன்று எழுதிய அந்த கோரிக்கை கடிதத்திற்கு எதிர்மாறாகத்தான் இன்றைய கோரிக்கை கடிதம் அமைகின்றதா? இல்ல, அன்று அனுப்பியது ஒரு கோரிக்கை கடிதம், இன்று அனுப்பியது இங்கு போன மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்கும் இடையில் நடந்த நிகழ்வுகள் தமிழ் மக்கள் எவ்வாறு தொடர்ச்சியாக அடக்கப்படுகிறார்கள். ஆகவே இது வந்து நடந்து முடிஞ்ச சம்பவங்களை ரெக்கார்ட் பண்ற ஒரு, அது ஆவணப்படுத்தி அனுப்புகின்ற ஒரு விடயமே தவிர நாங்கள் புதிய கோரிக்கைகள் எதுவும் முன்வைக்கவில்லை. என்னென்று சொல்லி சொன்னால், அது அடுத்த மார்ச் மாசம் வரை இருக்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு என்ன நடந்தது நடக்கல வேண்ட ஒரு விஷயம் வருகிற மார்ச் மாசம் வரை இருக்கிறது. அதில் தான் இது தொடர்பான விவாதங்கள் நடக்கும். இது அடுத்த கட்டத்தை நகர்த்துவது நோக்க போன்ற விஷயங்கள் அங்குதான் வர இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நாங்கள் அனுப்பியது வந்து ஒரு ஓரல் சப்மிஷனுக்கு முன்பாக இங்கு இந்த இந்த 46 தீர்மானத்துக்கு பிற்பாடு இன்று வரை 6 மாதத்திற்குள் இங்கு அரசாங்கம் எவ்வாறெல்லாம் நடந்தது, அரசாங்கம் எவ்வாறு பொய் பேசுகின்றது, அந்த விஷயங்கள் அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை அனுப்பினுமே தவிர, அது 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 போன முறை அனுப்பிய கோரிக்கைகள் அதே கோரிக்கைகள் இன்னும் அவ்வாறே தான் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. அதனை மாற்றுவது தொடர்பாக நாங்கள் எதுவும் இங்கு சொல்லப்படவும் இல்லை. ஏன் இந்த கோரிக்கை கடிதத்தில் தம் தேசிய மக்கள் முன்னணியை உங்களால் நினைத்துக் கொள்ள முடியவில்லை? அவர்கள் மிக, நாங்கள் இந்த கூட்டங்களுக்காக பல்வேறுபட்ட நில தரங்களில் அவர்கள் அழைத்த போதும் அவர்கள் எப்பொழுதும் இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டது கிடையாது. ஆகவே கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் அறிக்கையில் கையெழுத்து விடுவார்கள் என்று எதிர்பார்ப்பதற்கு இல்லை. குறிப்பாக அரசாங்கம் அனைத்து தூதுவராலயங்களுக்கும் ஒரு கடிதம் ஒன்றினை கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக ஜெனிவா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நிராகரிப்பதாக கூறியிருந்தாலும் தற்பொழுது அதன் அடிப்படை 30-1 தீர்மானத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு ரீதியான வேலை திட்டங்களை புள்ளி விவரங்களுடன் அந்த அறிக்கையில் இணைத்து அனைத்து தூதுவாரியங்களுக்கும் அனுப்பியிருக்கின்றது. குறிப்பாக அதைவிட பல விடயங்களை ஜெனிவா மனித உரிமை பேரவைக்கு புள்ளி விவரங்களாக அனுப்பியிருப்பதாக தெரிகிறது. ஆனால் உங்களுடைய கோரிக்கை கடிதங்களில் இங்கு இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் புள்ளி விவரங்களாக இணைத்து அனுப்புகின்றீர்களா? குறிப்பாக எவ்வளவு பிரச்சனை இடம்பெறுகின்றது, போலீசாரனால் வன்முறையினால் எவ்வளவு பேர் உயிரிழக்கின்றார்கள், அதே நேரம் பௌத்த மயமாக்கல் எத்தனை இடங்களில் இடம்பெறுகின்றது, அரசியல் கைதிகளினுடைய தற்பொழுதைய நிலைமை என்ன, அவருடைய குடும்ப நிலைமைகள் என்ன போதுவான புள்ளி விவரங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுகின்றீர்களா? முழுமையான புள்ளி விவரங்கள் இல்லாவிட்டாலும் கூட காணிகள் தொடர்பாக நாங்கள் மட்டக்களப்பில் முல்லைத்தீவில் அந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக நாங்கள் பட்டியலிட்டிருக்கின்றோம். காணி தொடர்பான விஷயங்களை பட்டியலிட்டிருக்கின்றோம். அதே போல வந்து பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படாமல் தொடர்பான விஷயங்களை நாங்கள் அதில் சுட்டி காட்டியிருக்கின்றோம். நீங்கள் கூறிய அதாவது இலங்கை அரசாங்கம் முன்வைத்த மாதிரியான ஒரு முழுமையான தரவுகள் அல்லது அவர்களுடைய என்னென்னு சொல்லுவ குறிப்புகள் அவ்வாறு இது இல்லாவிட்டாலும் கூட என்ன சொன்னால், இலங்கை அரசாங்கம் முன்வைத்த 13 அறிக்கை ஒன்று, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய தூதுவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிக்கை, அந்த அறிக்கையில் நூற்றுக்கு மிக பெருமளவில் பொய்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக 6 அலுவலகங்கள் திறந்திருப்பதாகவும் எத்தனையோ கோடி ரூபாக்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் 900 மில்லியன் ஒதுக்கப்பட்டதாகவும் 247 மில்லியன் கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட்டிருப்பது போன்றும் பல்வேறுபட்ட பொய்யான தரவுகள் ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தில் எந்த குளோஸ் எடுக்கப்படுகிறது, எந்த குளோஸ் சேர்க்கப்படுகிறது, நாங்கள் ஒரு கமிஷன் போட்டு என்ன எல்லாத்தையும் நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டு பரணகம கமிஷன், காணாமலாக்கப்பட்ட ஒரு சம்பந்தமான கமிஷன், அந்த கமிஷன்களில் எது சரிபடி என்று இன்னொரு கமிஷன் ஆராய்வதற்கு இன்னொரு கமிஷனை நாங்கள் போட்டிருக்கிறோம் என்று சொல்லி இவர்கள் எழுதிய எழுத்துக்கள் அனைத்துமே வந்து திட்டவட்டமாக பொய்யும் புனைகதிலே போதையும் டேட்டாஸை அல்லது நம்பர்ஸ் இலக்கங்களை போடுவதனூடாக அதில் ஒரு உண்மைத்தன்மை இருப்பதாக 21,000 பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், அதில் 3,000 இராணுவத்தினரோ முப்படையினர் என்றும், பிறகு அதிலேயும் வந்து கீழக்கும் வந்து பிறகு மற்றவர்கள் வந்து இந்த இந்த எல்லைக்குள் உட்படாதவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் என்று சொல். ஆகவே அதாவது சிரிப்புக்கும் நகைப்புக்கும் உரிய ஒரு அறிக்கையாகத்தான் என்னால் பார்க்கப்பட்டது. அது உடனடியாகவே திரு விக்னேஸ்வரன் அவர்கள் அதற்கான ஒரு காத்திரமான பதிலை எழுதி அந்த பதிலும் ஜெனிவாக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே அது அது உடனடியாக நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும் என்ற காரணத்துக்காக
திரு விக்னேஸ்வரன் அவர்கள் அதற்கான பதிலை எழுதி உடனடியாகவே இது எவ்வளவு தூரம் ஒரு பொய்யான முறையில் பேராசிரியர் பீரிஸ் அவர்கள் வெளியுறவு அமைச்சர் எப்படி இந்த விஷயங்களை பிழையான முறையில் கையாள்கிறார் என்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதில் வந்திருக்கக்கூடிய டேட்டாஸ் என்பது நிச்சயமாக அது உண்மையானதும் அல்ல. உதாரணத்துக்கு சென்ட்ரல் பேங்க் சிலவிழை வெளியிடுகின்ற ஒரு புள்ளி விவரங்கள் என்பது இலங்கையினுடைய பொய்யான எக்கனாமிக்கல் குரோத்தை காட்டுவதற்கு பொய்யான விஷயம் எல்லாம் வரும். அது பாராளுமன்றத்தில் பல தடவை விவாதத்துக்கு விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போலத்தான் இந்த விஷயங்களும் 46-1 தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசாங்கம் என்ன காரணத்துக்காக நான் இவ்வளவு விஷயங்களையும் செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இணைந்து செல்வதற்கும் தாங்கள் தயாராக இருப்பதாகவும் உள ரீதியாக தயாராக இருப்பதாக கூறக்கூடியவர்கள் 46-1 தீர்மானத்தை முழுமையாக நிராகரிக்கிறார்கள். நிராகரித்ததற்கு பிற்பாடு நாங்கள் மனித உரிமை இதுடன் சேர்ந்து செயற்பட இருக்கின்றோம், நாங்கள் இங்கே மனித உரிமை அலுவலகம் ஒன்றை திறந்திருக்கின்றோம், அதற்கு நிதி ஒதுக்கி இருக்கின்றோம் என்று இந்த விடயங்கள் எல்லாமே அதே காலகட்டத்தில் இப்ப நாங்கள் அனுப்பிய அறிக்கை நிச்சயமாக நாங்கள் முதலாவதாக அனுப்பிய அறிக்கை என்பது இவர்கள் சொன்னதற்கு எதிர்மாறாக இவர்கள் கடந்த 6 மாதங்களில் என்ன குறைந்தபட்சம் எங்களால் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த அந்த தரவுகளை எடுத்து நாங்கள் அதனை அனுப்பியிருக்கிறோம் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் அனுப்புகின்ற கடிதங்கள் எல்லாம் மனித உரிமை பேரவையில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய கடிதங்களாக இருக்குமா? குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் அனுப்புகின்ற கடிதங்கள் என்பன ஆணையாளருடைய அறிக்கையை தாக்கம் செலுத்த முடியாது என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. குறிப்பாக அது நான் அதாவது வந்து ஒரு ஒரு கருத்து இருக்கிறது. அதான் ஒரு நிமிடம் சொன்ன இந்த ஆணையாளருடைய அறிக்கை எல்லாம் எப்பவோ எழுதப்பட்ட அறிக்கை, இப்பொழுது நாங்கள் அனுப்புகிற இந்த விஷயங்கள் பொருத்தம் இல்லாத விஷயங்கள், ஆகவே இது எல்லாம் ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் என்ற சில கருத்துக்கள் நான் இங்கு ஊடகங்களில் பார்க்கின்றேன். அது என்னன்னு சொல்றது, தொலைக்காட்சிகளில் எல்லாம் பத்திரிகை செய்திகள் வாசிக்கின்ற பொழுது அது அவர்களாகவே சில விஷயங்களை முன்வைக்கிறார்கள், மக்களை ஏமாற்றுகிறார்கள், ஏற்கனவே ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கும். எனக்கு தெரியாது இவர்களுக்கு இவ்வாறான செய்திகள் இவ்வாறு கிடைக்கின்றன, ஆவணம் எப்பொழுது தயாரிக்கப்படுகிறது, எப்பொழுது சில சில முக்கியமான சம்பவங்கள் போகின்ற பொழுது அந்த ஆவணம் ஒரு திருத்தத்துக்கு உள்ளாக்கப்பட மாட்டாது என்பது அல்ல. ஒரு முக்கியமான செய்திகள் அவர்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் அந்த அந்த செய்தியில் உண்மைத்தன்மை இருக்குமாக இருந்தால் அந்த ஆவணங்கள் திருத்தப்பட மாட்டாது என்பது அல்ல. இரண்டாவது விடயம், அரசியல்வாதிகள் சொல்வதை கேட்க மாட்டார்கள். அரசியல்வாதிகள் சொல்வதை கேட்காவிட்டால் இங்கே அரசியல் கட்சிகளே தேவையில்லை, பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேவையில்லை. ஆகவே அரசியல்வாதிகள் சொல்வதை அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்ற ஒரு பொய்யான பிழையான ஒரு பிம்பத்தை உருவாக்குவதிலும் சில ஊடகங்கள் ஈடுபட்டிருக்கின்றன. ஆகவே இது அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது தொண்டு நிறுவனங்களாக அல்லது சிவில் அமைப்புகளாக இருக்கலாம், நிச்சயமாக அவர்கள் எல்லோருக்கும் ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. இந்த விஷயங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லப்பட வேண்டும். அதில் உண்மைத்தன்மை இல்லை என்றால் கட்டாயம் அவர்கள் நிராகரிக்கலாம். ஆகவே ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் கூட உண்மைத்தன்மை இல்லாத விஷயங்களை இவ்வாறான அமைப்புகளுக்கு அனுப்புவது மாதிரியான முட்டாள்தனங்கள் இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் அவற்றை உணர்ந்து அரசாங்கம் என்னென்ன விஷயங்களை கையாளுறது, எங்களுக்கு நேரம் காலம் தேதி கெசட் நோட்டிபிகேஷன் அவர் அனைத்து நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே அதனை குறிப்பிட்டு அனுப்புகின்ற பொழுது அவர்கள் ரீசெக் பண்ணலாம், க்ரோஸ் செக் பண்ணலாம். அவர்களுக்கு இங்கே கொழும்பில் ஒரு அலுவலகம் இருக்கின்றது, அலுவலகத்தில் ஊடாக அவர்கள் இதனை செக் பண்ணுவதற்கான வசதி வாய்ப்புகள் 100%க்கு 100% இருக்கின்றது. ஆகவே எதனையும் அனுப்பக்கூடாது, காலம் தாழ்ந்து விட்டது, ஏமாற்றுகிறார்கள் என்ற சொல்லாடல்கள் எல்லாம் நான் நம்புகின்றேன் அது சரியான விடயங்களாக இருக்க முடியாது. அது ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு அமைப்புக்கும் இருக்கக்கூடிய அரசியல் கருத்துக்கள் சிந்தனைகளினுடைய அடிப்படையில் அவை நடைபெறுகின்றன. நீங்கள் அனுப்புகின்ற கோரிக்கை கடிதங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதா அந்த நிறுவனங்களிடம்? அது சாதாரணமாக நிச்சயமாக அது சாதாரணமாக அவ்வாறு நடப்பது கிடையாது. நீங்கள் நேரடியாக சந்திக்கின்ற பொழுது அவர்கள் அதனை காட்டுவார்கள், நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் நேரடியாக பேசுகின்ற பொழுது அவையெல்லாம் அந்த ஃபைல் எல்லாம் அந்த மேசைக்கு வரும். ஆகவே நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய என்னென்னு சொல்ல இமெயில் விலாசங்கள் எல்லாமே இருக்கின்றது. நேரடியாக அவர்களது அலுவலகத்துக்கு, நேரடியாக ஆணையாளருக்கு, அவர் அது அவரை கையாளக்கூடிய கிளாக்கும் அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஆக்களுக்கு அது அந்த 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 இமெயில் எல்லாமே அநேகமாக எல்லோருடனும் இருக்கும். ஆகவே அந்த உடைய அவர்களுக்குத்தான் நாங்கள் நேரம் அனுப்புகின்றோம். ஆகவே அவர் நிச்சயம் 100% கிடைக்கும் அவர்களுக்கு. இவ்வளவு நேரம் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்ட உங்களுக்கு நன்றிகள். நன்றி. இவ்வளவு நேரம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.